வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு என் கையில வந்து 12 வருஷம் கழிச்சு அந்த அல்லா வந்து ரொம்ப அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தைய பிளஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பிளஸ் பண்ணி ஒரு குட்டி ஹீரோ என் மடியில இருக்கான். அவனை வந்து நான் அவன் கை மட்டும் காமிக்கிறேன், உங்க எல்லாருக்கும் தெரியுதா? அவனே சொல்லி காமிக்கிறான், அவனே தூக்கி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறான். அதுக்காண்டி எனக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்கறதுக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கா? அங்கிருந்தே கொடுத்த தம்மா, நீ கேமரா வர வேணாம். உனக்கு என்ன குழந்தை வேணும்? நீ என்கிட்ட கேட்ட பெண் குழந்தை. இவங்க வந்து இவரோட மாமாங்க. அவருக்கு வந்து பெண் குழந்தை வேணுமா? அதனால அவன் அடுத்த மாசமே, நீ மாசமா எனக்கு பெண் குழந்தை பெத்துக்குடிதான் பிறந்துச்சுன்னு சொல்லி பிரச்சனை பண்றான். ஆபரேஷன் பண்ணிருக்கல உங்க அக்காக்கு, அதனால 1 வருஷம் கழிச்சு பெத்துக்கலாம். ஓகே தானே? பெண் குழந்தை பிறந்தா அது நகை கேட்கும், ட்ரெஸ் எல்லாம் கேட்குமே, பரவாயில்லையா? என்ன சொல்லு, வாங்கி கொடுப்பியா வாங்கி கொடுக்க மாட்டியா? சரி, அப்புறம் என்னைய அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போறணும். நான் உங்க வீட்டுக்கு வரணுமா? நான் என்ன எதுக்கு உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போற? நிகழ்ச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நான் இது இதுன்னா எனக்கு நீ வாங்கி இருக்கியா? இது நான் எனக்கு கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்து பெண் குழந்தை ஆசையா வந்து உனக்கே உங்க அம்மா என்ன திருஷ்டி போட்டு இங்கோ திருஷ்டி போட்டு இங்கோ திருஷ்டி போட்டு வச்சுக்கிட்டு இருக்க, நீங்க வச்சீங்களா? உனக்கு என்னப்பா வயசா இருக்கு? 7 வயசா? 7 வயசா ஆக போதா? என்ன அரைக்கே படிஞ்சிட்டு இம்மிட்டு கேக்குற? இப்ப உனக்கு பெண் குழந்தை நீ என்ன பண்ணுவ? ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணி பாப்பியா? இந்த பட்டு ரொம்ப அழகா இருக்குப்பா, ஆனா எனக்கு கிஃப்ட் வேணாப்பா, எனக்கு இதான்ப்பா கிஃப்ட். இந்த பட்டு நீ பத்திரமா வச்சிருந்து உனக்கு அடுத்து பாப்பா பிறக்குமா அது குடுத்துறியாப்பா? நான் தான் உடுத்தணுமா? நான் உடுத்தி வீடியோல வேற போடணுமாப்பா? என்ன சொல்லு, நான் பண்ண சொல்லு, நான் பண்றேன் சொல்லு.
என்ன பண்ணனும் இந்த சாரியை உடைக்கணும் இந்த சாரியை நான் உடைத்தணுமா சரிப்பா ஆனா இது கிஃப்ட் கொண்டு வரக்கூடாது சரியா இந்த சாரி உனக்கு நான் உடுத்தி வீடியோ போட்டுறேன் என்னப்பா சரியா இது எது கல் வச்சுலாம் வாங்கியிருக்கீங்க அப்பதான் பார்த்து பார்த்து நீயே பார்த்து வாங்கியது எனக்காண்டி இது ரெட் கலரா निजमा டான் டான் கரெக்ட்டா அந்த டேட்டுக்கு வந்து காலையில இருந்து உட்கார்ந்து மருந்து வாங்கி போயிடுறோம் வைக்கு அந்த பாருங்க இப்ப கூட பாருங்க அந்த டிஷ்யூ பாருங்க டிஷ்யூ டிஷ்யூ குடிச்சிட்டுனா அவர் எங்கயோ தேடி கண்டுபிடிச்சு என்ன உங்களுக்கு மகன் பிறந்திருக்கு ஆ உங்களுக்கு அவர் அவரோட சந்தோஷம் தான் பயங்கரம் அல்லாஹ் நன்றி சொல்லீங்களா அப்புறம் உங்க பையன் என்ன பண்ண நைட்ல தூங்குறானா சேட்டை பண்றானா கொஞ்சம் நேரம் தூங்குறேன் தூக்க இல்ல லைட் நீங்கடா தூக்க பாங்க எல்லாம் குடுக்கறீங்களா பாங்க அப்புறம் எல்லாம் போமா பகல தூங்க அது நல்ல மாறிடும் நீ எடுத்து போலடா வந்து அப்படியே குடுத்துங்க எல்லாரும் கேக் கட் பண்ணி சாப்பிடுங்க இந்த சாக்லேட்ஸ் எல்லாருக்கும் சாப்பிடுங்க என்னன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு தாய்ப்பாலே 60% தண்ணி சோ நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து வேற மதர் ஃபீடிங் தவிர கொதிக்க வச்சு ஆற வச்சு சுத்தமான தண்ணி குடுக்கலாம் குடுக்கலாம் குடுக்கணும் தண்ணியே குடிக்காம ஒரு குழந்தை 6 மாசம் வெச்சீங்கன்னா தோல் ட்ரை ஆயிடும் வறட்சி ஆயிடும் அப்புறம் குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க அடிச்சாலும் தண்ணி குடிக்காது தண்ணி குடிக்கலனா ஒழுங்கா மோஷன் போகாது அப்புறம் தாய்ப்பால் வந்து தண்ணி தானே யூரின் எல்லாம் போது ஆக்டிவா இருக்கா பரவாயில்லை விட்டுருங்க தண்ணி குடிக்கலாம் பரவாயில்ல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா 6 நாளைக்கு குதிரை 5 நாளைக்கு குதிரை மோஷன் போக ஆரம்பிக்கும் லிக்விட் தானே குடிக்குது அதனால யூரின் எல்லாம் போனா பரவாயில்ல மோஷன் போறனா நீங்க 6 நாள் 7 நாள் மோஷன் போகாம விட்டீங்கன்னா उड़ पेसा मेगा इनिमा वे मोशन मारे आनीम वे मोशन अब पसंद लिवर प्राब्लम वो अब प्रचनिया वो साधारण आर वे तायपाल और तायपाल அப்படி இல்லனா பிள்ளை சளி இருமி துப்புனா ஜெல்லி மாதிரி வளன வளையா வரும் மோஷனா கொழுப்பா கொழக்கொழான்னு ஒரு மாதிரி ஆயிலியா போகும் இது நம்மளுக்கு தேவையில்லை சோ தண்ணியில எந்த கெடுதலும் இல்ல கொதிக்க வச்ச ஆற வச்ச தண்ணியை நீங்க குடிக்காம சரியா காய்ச்சா தண்ணி குடித்து தண்ணியில கிருமி தொற்று நோய் தொற்று குழந்தைக்கு வந்திருக்கிறாருன்னா டாக்டர் பயத்துல சொல்றாங்க அது வந்து நீங்க கொதிக்க வச்ச ஆற வச்சு நல்லா கொதிக்க விட்டு சுத்தமான தண்ணியில எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க அப்படி குடுக்கலாம் அவங்க வந்து நீங்க குழந்தைகளுக்கு ஒழுங்கா மதர் ஃபீட் குடுக்காம தண்ணியை தண்ணி குடுத்து பால் குடுக்காம விட்டுருவீங்க பிள்ளைக்கு வயிறு நரமா போயிடும் டாக்டர் அப்படி சொல்றாங்க ஆனா நான் வந்து என் குழந்தைகளுக்கு கொடுப்பேன் என் பேர குழந்தைகளுக்கு கண்டிப்பா இது கொடுக்கணும் உங்க அம்மா அப்பா உங்க பாட்டிட்டலாம் கேளுங்க உங்களுக்கு தண்ணி குடுத்து வளர்த்தாங்களா இல்லையா அவங்க எல்லாம் தண்ணி குடுத்து வளர்த்தா நீங்க மட்டும் ஏன் தண்ணியே குடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி குடுக்காம இருக்க கூடாது குழந்தை பசிக்கும் போதெல்லாம் பால பால குடுத்து குடல் ரொம்ப பெருசாச்சுன்னா அப்புறம் ரொம்ப நிறைய சாப்பிட்டு குண்டு குண்டு குழந்தைங்களாவே இருக்கும் ஹெல்த்தியா இருக்கணும் ஆக்டிவா இருக்கணும் ஒவ்வொரு தடவை நைட்ல எல்லாம் வந்து அழுகும் போது கொஞ்சம் தண்ணி குடுக்கணும் அப்புறம் தான் ஃபீட் பண்ணணும் இல்லைன்னா சூடு பிடிச்சிக்கும் மூத்திர சளி ஜென்மத்துல விடாது யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும் காய்ச்சல் வரும் குளிரும் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போற மாதிரியே இருக்கும் டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட அதிகமா குழந்தைய கூட்டு போக கூடாது தடுப்பூசி போன சமயத்துல மட்டும்தான் போகணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு சுத்தமான தண்ணிய சுத்தமான சங்குல இதுல பிள்ளைல வச்சு குடுங்க சரிங்களா ஃபீலிங் பாட்டில் நான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண தாய்ப்பால் தானே கொடுக்க போறீங்க தாய்ப்பால் ஃபீலிங் யூஸ் பண்ணுங்க அந்த ரப்பரை ஒவ்வொரு தடையும் தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி சுத்தமாக எடுத்து கொடுக்கணும் அது எதுவும் அழுக்கு க்ளீன் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது சென்னையில் நீங்கள் வெள்ளி சங்கு இல்லை குட்டி சங்கு வச்சுக்கோங்க குட்டி சங்கில் சங்கில் கொடுக்கலாம் சரிங்களா தண்ணி நல்லா கொடுங்க அப்பதான் குழந்தை தோல் வறட்சிக்கல் இல்ல முறுக்கி இப்படியே முறுக்கி 28 நாள் கொடுக்காம இருக்கீங்க தண்ணிய எத்தனை வீடியோல போடுறேன் எத்தனை தடவை சொல்றேன் யாரையும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படியே முறுக்கி உடம்பு பெனஞ்சி ஒரு கேஸ் போகும் அப்படியே பெனஞ்சி கொஞ்சம் மோஷன் போகும் அப்படியே வயிற்று போட்டு ஆட்டோ குழந்தை யூரின் போகும் போல முக்கும் சூடா போகும் தண்ணி குடிக்காம ஒரு மரத்தை விட முடியுமா தண்ணி குடிக்காம மனுஷன் எதுக்கு ஒவ்வொரு இதுக்கா பிளானட்க்கா போய் தண்ணி இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கும் நான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டி கொண்டு சொல்ல முடியல இந்த கிளினிக்ல
அந்த அப்படி நீங்க வந்து போனீங்க தண்ணி இருக்காதான் இந்த உலகம் முழுக்க தேடுறாங்க எல்லாருக்கும் தண்ணி எல்லாம் நீங்க ஒரு ஆறு மாசம் ஒரு 30 நாள் தண்ணி குடிக்காம வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருங்க இருக்க முடியாது தெரியல அப்படியே குழந்தைக்கு மட்டும் விட்டுறீங்க பிறந்ததுல இருந்தே தண்ணியை குடிச்சு பழக்காத குழந்தை 6 மாசத்துக்கு அப்புறம் குடின்னு அடிச்சாலும் குடிக்காது நிறைய பேர் அப்புறம் கருப்பட்டி போட்டு ஏதாவது வேற ஏதாவது கலந்துதான் கொடுக்கணும் தண்ணியா குடிக்க மாட்டேங்குதுன்றாங்க அதனால நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க யூரின் இன்ஃபெக்ஷன் நிறைய ப்ராப்ளம் வருது டயஸ் வந்து தண்ணி ஒழுங்க முடியாது முஸ்லீம் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சுண்ணத் பண்ணிடுவீங்க அதனால இன்ஃபெக்ஷன் ஆகாது மித்த இதுல இருக்கவங்களுக்கு அந்த சுண்ணத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ரிவர்ஸ் யூரின் எல்லாத்தையும் புரிய வச்சு அதை பண்ண விட்டுட்டு எனக்கு போதும் போதும் ஆகும் எல்லா மதத்திலயும் அந்த ஒரு கோட்பாடு கொண்டு வந்துட்டா நல்லாதான் இருக்கும் அது ஒண்ணு மேபிச்சது உங்க இதுல குரான் இருக்கா தண்ணி கூடாதுன்னு நிறைய கொடுக்கணும் தானே இருக்கு அப்புறம் கொடுக்குறது இதை நீங்க அந்த முதல் நாள்ல இருந்தே கொதிக்க வச்சு ஆற வச்சு சுத்தமான தண்ணிய குடுக்கலாம் தண்ணினால என்ன வியாதி வந்துடும் இப்ப ஒரு குழந்தைக்கு தண்ணி குடுக்குறீங்க என்ன இந்த வியாதி வந்து ஏதோ ஒரு வியாதி சொல்லுங்க அப்ப எதுக்கு அதை குடுக்க 6 மாசம்னாலும் ஒரு பொட்டு குடுக்காம தான் குடிக்கிறாங்க நான் சொன்னா என்ன ஏதோ தப்பா சொல்ற மாதிரி சொல்றாங்க அப்புறமா வந்தாக்க நான் அன்னைக்கு கணல நீங்க கேட்கல இப்ப அனுபவீங்க நம்ம விட முடியாதுல்ல அவங்க பண்ற தப்பு குழந்தைல கஷ்டப்படும் அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகே நாங்க வந்துட்டு இதே மாதிரி வேற எல்லா குழந்தைங்களும் கன்சிடர் இவங்களுக்கு நான் பிரெக்னன்சி கார்டெலாம் போட்டு வீடியோ போடவே இல்லையா அப்புறம் இவங்களுக்கு இது வரைக்கும் வீடியோ போடல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறேன் அதனால சரி போட்டுருணுன்றதுக்காண்டி அவன் வேற பொம்பளை பிள்ளை கேட்டிருக்கான் அடுத்த வருஷம் உங்க அக்கா மாசமே பொம்பளை பிள்ளை பெற்று தருவாங்கப்பா உனக்கும் பொம்பளை பிள்ளை என்ன இப்படி ஒரு பைத்தியம் தெரியலங்க மாசமா இருக்கும் பிள்ளை எனக்கு பொம்பளை பிள்ளை அதெல்லாம் என்ன கூப்பிடாரு அதுதான்ப்பா நம்ம எடுத்துக்கணும் சரியாப்பா 22 வயசு இருக்கும் போது அவன் பிறந்திருக்கான் 22 வருஷம் கழிச்சு பெற்றிருக்கான் கடவுள் வந்து எவ்வளவு ஆசை வச்சிருக்கா ஒரு பொண்ணோட இருந்திருக்காங்க இவங்களுக்கு 22 வயசு இருக்கும் அவன் பிறந்திருக்கான் அவன் வந்து அக்கா தான் ஃபர்ஸ்ட் அம்மா மாதிரி அவனுக்கு அவ்வளவு பாசம் இங்க வரும்போது அவன் தான் கூட்டிட்டு வருவான் ஒரு தடவை இல்லாம எப்ப குழந்தை பிறப்போம் என்கிட்ட 100 டவுட் கேட்பான் இன்னைக்குதான் வீடியோ நல்லா பேசாம இருக்கான் ஓகே எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நிறைய நிறைய அள்ள குறையாத குழந்தை செல்வம் கடவுள் எனக்கு கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் இவரோட பிளெஸிங்ஸ் கொடுங்க அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயோட உலகம் போற்றும் குழந்தையாவே இருக்கணும் இவன் நிறைய பேர் புகழ் எடுத்து கொடுக்கணும் நம்ம வேண்டிக்கோ ஓகே லவ் யூ ஆல் நன்றி